கிறிஸ்துக்குள் மிக்கவும் பிரியமான தேவப்பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாய நண்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உன் துக்கம் எல்லாம் மாறும். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்நாள் முழுவதிலும் முக்கால்வாசி நேரம் நம்ம துக்கத்தோடு தான் இருக்கிறோம். சொல்ல முடியாத துக்கம், தாங்க முடியாத துக்கம், சொல்ல முடியாத வேதனைகள். ஆனால் உங்கள் துக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அது மாறப்போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாய் ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் 16:20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், இந்த உலகம் சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் எப்பெல்லாம் அழுது புலம்புவீர்களோ, எப்பெல்லாம் கவலைப்படுவீர்களோ, எப்பெல்லாம் வேதனைப்படுவீர்களோ, அப்பொழுது எல்லாம் இந்த உலகம் சந்தோஷப்படும். அதுதான் உலகம். ஆனால் அன்று சொல்கிறாரு, அதே உலகம் பார்க்கும்படிக்கு உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை சொல்ல முடியாத துக்கத்தோடு, தாங்க முடியாத துக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. ஏசாயா 60:20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போயின, உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது துக்கம் இருக்குமே, ஆனால் அந்த துக்கம் எல்லாம் முடிந்து போயின. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34 நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும். நீதிமானுக்கு தான் துன்பம் வரும், நீதிமானுடையக்கு தான் துக்கம் வரும். வேதாமத்தில் ஒரு நீதிமான் யோபு, அந்த நீதிமானுக்கு சொல்ல முடியாத துக்கம், தாங்க முடியாத துக்கம், கிரகித்து பார்க்க முடியாத அளவிற்கு துக்கம். யோபுவின் புத்தகம் 2:13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய நண்பர்கள் 3 வந்து யோபுவுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு, 7 அந்த 3 தரையிலேயே உட்கார்ந்துருக்காங்க, ஒரு வார்த்தை பேசாமல். யோபு சொல்லும் பொழுது சொல்கிறான், கடற்கரை மணலை பார்க்கிலும் என் துக்கம் அதிகம், என் பாரம் அதிகம், என் துக்கம் சொல்லி முடியாது. யோபு 6:3 வசனத்தில், இன்னைக்கு சொல்ல முடியாத துக்கத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா, எந்த துக்கமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஒரு நாள் ஒரு தாயாக தன்னுடைய மகளை கணவனுடைய வீட்டிலிருந்து அவங்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்றிருந்து ஜெபிக்கிறதுக்காக வராங்க. அந்த தாயாரும் அவங்களுடைய மகளும் மிகுந்த துக்கத்தோடு வந்தாங்க. அந்த சகோதரி என்னை பார்த்து சொன்னாங்க, என் கணவர் குடித்து கொண்டு வருவார், அவர் சிகரெட்டை குடித்து என் சரத்தில் எல்லாம் சூடு போடுவார். அப்படி கைகளை காட்டினார்கள் பாருங்கள், சூடு போட்ட தழும்புகள், சில இடங்களில் புண்கள் இருக்கிறது. எங்கள் அம்மாட்டுக்கு தெரியாது, எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம்தான் நான் எவ்வளவு துக்கப்படுறேங்கிறத அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அன்று சொன்னார், இல்லை, மறுபடியும் அவருடைய கணவருடைய வீட்டுக்கு போக சொல், அன்பு காட்ட சொல், அவருடைய துக்கத்தை நான் மாற்றுவேன். அன்று சொன்ன வார்த்தைக்கு அந்த சகோதரி கீழ்ப்படிந்தாங்க. அந்த அம்மா, நான் ஏன் உங்கள்கிட்ட ஜெபிக்க கூட்டிகிட்டு வந்தேன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தத்தில் போயிட்டாங்க. ஆனால் 6 கழித்ததுக்கு பிறகு அந்த கணவனும் அந்த மனைவியும் வந்தாங்க. இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஏது உங்களை காயப்படுத்தி இருந்தாலும், ஏது நிமித்தமாக நீங்கள் துக்கத்தோடு இருந்தாலும், அந்த துக்கத்தை எல்லாம் கத்த மேலே வச்சுருங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் மேல் துக்கத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களுடைய துக்கத்தை சுமந்தார். உங்கள் துக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் மேலே வச்சுருங்க, உங்கள் துக்கத்தை எல்லாம் கத்த மாற்றுவா. என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, துக்கத்தோடு கூட
இந்த பரலோக மன்னவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.